எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு தேமுதிகவைச் சேர்ந்த நல்லத்தம்பி வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு திமுகவைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெள்ளப்பகுதியார் மக்களின் பதில்கள் இதோ. வரப்போற 6ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. இந்த எக்மோர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க யாருக்குனே வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. டிஎம்கே தான் ஆதரவு. இந்த தொகுதியில நிறைய அவங்க தான் இறங்கி நல்லா ஃபீல்ட் வர்க் பண்றாங்க. அதனால நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். சூரிய வர்ணன் எதிர்பார்க்கறோம். இவர் 5 வருஷம் ஆண்டர்ல ஆண்டு என்ன பண்ணாரு? கொரோனா வந்தது எதுவும் செய்யல. இனிமேல் பட்டனால இவங்க வந்தனால நல்லது பண்றாங்களா பார்க்கலாம். திமுக தான் ரொம்ப சான்ஸ். வருஷம் வருஷம் திமுக தான் வருது. இது வந்து ஒரு பாளையங்கோட்டை போல இது எல்லாமே வந்து பக்கா டிஎம்கே தான் சரி. அது என்னதான் ஓட்டு போட போனாலும் அந்த போறவன மீட்டிங் நடந்தா கூட அந்த ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த திமுக தான் வியும். நான் இந்த வாட்டி எலெக்ஷன் வந்தா நாம் தமிழர் வந்தா நல்லா இருக்கும். சிஎம் சீமான் தான் வந்து அரசாங்கம்ன்றது வந்து மனுஷங்க மட்டும் கிடையாது, எல்லா உயிருக்கும் தான் சமம். விவசாயத்தை வந்து நம்ம பாக்குறதே கிடையாது, புரியுதா? ஆனா வந்து அவர் வந்தாருன்னா விவசாயத்தை வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆக்குவாரு. நமக்கு வந்து சோறு தான் முக்கியம், வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. சோறு இருந்தா போதும். சோத்துக்கு என்ன பண்ண விவசாயம் தான் வேணும். திமுக தான், திமுக வந்தா இந்த வாட்டி ஆட்சி நல்லா இருக்கும், தமிழகம் மாறும். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆட்சியை. ஏன்னா திமுக கண்டிப்பாக வரும் இந்த வாட்டி. ஏன்னா நல்லது கண்டிப்பாக மக்களுக்கு பண்ணுவாங்க அவங்கெல்லாம் இந்த வாட்டி. ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்சி வந்து சரியில்லை, மாற்றம் சரியில்லை. திமுக வந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றம் சரியாக இருக்கும், கண்டிப்பாக மாறும். திருப்பி வந்தால் மோடி தான் வரணும். ஏன்னா அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி காங்கிரஸால் எதிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கனால கண்டிப்பாக ஒரே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வாரிசுன்ற ஆட்சிக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதனால் டிஎம்கே வருது ரொம்ப ரேர் தான். ஏடிஎம்கே இல்லை, ஆட்சி மாற்றம் வரணும்னு தான். அவங்க கையிலேயே 10 வருஷமாக இருக்குல்ல, அதனால ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் இன்னும் தமிழ்நாடு இதுவாகும். ஃபஸ்ட்டு அம்மா இருக்கும்போது ஏடிஎம்கேக்கு தான் வம்சாவே ஏடிஎம்கே தான் போட்டுட்டு இருந்தோம். இப்பயே அதே தொடரும்னு நினைக்கிறேன். தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ரேஷன் கையில் கை நாட்டு வைக்கிறது இதெல்லாம் இல்லாத இருக்கும். ரெண்டாவது வந்து பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, அது கடிச்சா நல்லாயிருக்கும். எதுனா ஒன்றுனா கம்ப்ளைண்ட் பண்ணால் மற்ற கட்சியில் எடுத்துக்க மாட்டுறாங்க. இவங்கன்னா எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். வெற்றி வாய்ப்பு வந்து இப்போ டிஎம்கே தான் அதிகமாக இருக்குதுன்னு எது கருத்து கணிப்பு இருக்குது. இல்லை 10 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணிட்டாங்க, இப்போ இவங்க வந்து இன்னும் இவங்க வந்து 5 வருஷம் ஆட்சி பண்ணட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள். இப்போதைக்கு சுயேட்சையாக பார்க்கறதுக்கு போனால் இப்போது நாம் தமிழர் சீமான் தான் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிகிறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால் மாற்று அரசியல் வேணும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இப்போது ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பார்க்கும்போது இப்போது டிஎம்கே தான் இப்போ மெஜாரிட்டியில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்காகவாவது அவங்க வந்தால் இந்த வாட்டி கொஞ்சம் மக்களுக்கும் மாணவர்களும் நல்லபடியாக செஞ்சால் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். திமுக தான்ப்பா, திமுக தான் பரந்தம் வந்தால் வருவார்ப்பா, மு க ஸ்டாலின் தான் வருவார். அவர் வந்தால் எங்களுக்கு நல்லது செய்வார். வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுப்பாருப்பா. லேடிஸ்க்கு எல்லாருக்கும் நல்லது தான் செய்வார் அவர். என்னோட ஆசியமாக தெரிவிக்கலாம் இருக்கேன் சார். ஏடிஎம்கே டிஎம்கே உண்மையை சொல்லலை, எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. டிஎம்கே வரலாம், என்னோட கணிப்பு அதுதான். அதாவது நான் பொதுவாக பேசுகிறேங்க. டிஎம்கே வந்தாலும் வேஸ்ட் தான், இருந்தாலும் வேறு மாதிரி எதிர்பார்க்குறோம். மு க ஸ்டாலினுக்கு தாங்க அதிக வாய்ப்பு இருக்கா எங்களோட கருத்து. அவர் தாங்க இப்போ மக்களுக்கு எல்லாம் ஒரு சிறந்த தொண்டுலாம் பண்ணிட்டு வருவாரு. திமுக வரணும். திமுக வந்து கொஞ்சம் விலைவாசி கம்மி பண்ணுவாங்கன்ட்டு இப்போ எதிர்பார்க்குறோம். ஏன்னா சிலிண்டர் விலை, எண்ணெய் விலை, எல்லா விலையும் ஏறி இருக்கு. அதனால கம்மி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏரியாவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் நிற்கிற அண்ணனுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே அண்ணா திமுகவில் 2-3 வாட்டி 2 பேர் நின்று எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த ஊருக்கு. அதனால் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற இந்த ஊருக்கு எதனா செய்வாங்க. ஸ்டாலின் தான் சீஎம்மாக வருவார். நாங்கள் டிஎம்கே தானே போடுறோம். ஏன்னா அவர் புதுசாக ஆட்சி உட்காந்தாருன்னா நல்லது செய்வார் இன்னும். ஏன்னா அவர் ஆட்சியில் இன்ன வரைக்கும் உட்காரல, அதனால் புதுசாக அவர் உட்கார வைக்கலான்றார். ஸ்டாலின் தான் வரணும், நாட்டுக்கு நல்லது செய்வார். வாரிசு இருக்குது அவருக்கு. அவங்க மற்றவங்களுக்கு என்ன இருக்குது? அவன் அங்கேருந்து என்ன பண்ணுறான்? ஊரை தான் அழைக்கிறான். கொரோனா கொரோனான்னு சொல்லி சொல்லி அழைக்கிறான் ஊரே. ஸ்டாலின் தான். நாங்கள் எப்பயுமே பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இதில் தான் இருக்கோம். எங்கள் அப்பாவுடைய இது இருக்கோம், நாங்களும் இருக்கோம், எல்லாருமே இருக்கோம். அதிமுக நல்லது. இது 2500 ரேஷனுக்கு இதுக்கு கொடுத்தது, பொங்கல் இதுக்கு கொடுத்தது 2500. அதுக்காக நல்லதுன்னா வருது செஞ்சுருக்காங்க. உதயசீலன் தான் வரணும், அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். தளபதி தான். அடுத்த நிர்வாகத்தை தலைவருக்கு அப்புறம் நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடியவர் அவர் ஒன்றி தான். திமுக ஆட்சி வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா சரியா ஆட்சிங்களா சரியில்லை. இந்த இடத்துல வந்து வராங்க, ஆனால் செய்யாத போயிடுறாங்க. நல்ல ஒரு ஆட்சி இருந்தால் அது திமுக ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். முக ஸ்டாலின் தான். முக ஸ்டாலின் வந்தார்னா எல்லாருக்கும் நன்மை காட்டுவார். டிஎம்கே தான் வரணும் நினைப்பானே. ஸ்டாலின் தான். எக்மூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தான், திமுகவோட வேட்பாளர் பரந்தாமன் பிஏபிஎல் அவருக்கு தான் வந்து இங்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திமுக தான். போன வருஷம் வந்து அதிமுக போட்டேன், ஆட்சி எனக்கு சரி பிடிக்கல, அதனால் திமுக ஓட்டு அளிக்கிறதுக்கு இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். திமுகவுக்கு அதிகமாக வெற்றி வாய்ப்பு இருக்குது. வருவார், நல்லது செய்வார், ஜனங்களுக்கு இன்னும் நல்லது செய்வார் அப்படின்னு நம்பி இருக்கிறோம். திமுக வரும். முக ஸ்டாலின் சரி சமமாக தான் சார் இருக்குது. ஆனால் வந்து திமுகன்றது வந்து இவங்க வந்து
இத்தனை 10 வருஷம் ஆண்டாங்க. ஒன்றுமே இந்த கொரோனா டைமில் மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் இப்போ வந்து புதுசாக ஒரு மாற்றம் வரட்டும், அவங்க 10 வருஷம் இருந்துட்டாங்களா டிஎம்கே வந்து ஒரு 5 வருஷம் வரணுன்றது மக்களுடைய அபிப்பிராயம். அதனால் திமுக தான் வரணுன்றது எல்லாருடைய மக்கள் எதிர்பார்க்குறோம். ஸ்டாலினுக்கு தான் எங்களுடைய ஆர்டர். அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு தான் போடும். இப்போ அம்மா இல்லை, அம்மாவுக்காக யார் போகிறது? யார் வந்தாலும் வயசாக தான் சாப்பாடு. யார் வந்து நம்மளுக்கு ஒன்றும் பண்ணல. நாங்கள் ஃப்ளாட் பார்த்தல தான் இருக்கிறோம். முக ஸ்டாலின் வந்தால் என் பிள்ளைங்களுக்கும் வேலை கிடைக்க நான் நம்பிக்கிறேன். இருக்குமா அவ்வளோதான். ஸ்டாலின் தான் வருவார். இப்போ ஒரு பொறுத்தவரை டிஎம்கே தான் வரும். எப்பவுமே டிஎம்கே தான் வரும். ஸ்டாலின் எடப்பாடி தான் இருக்கு. நல்லா லைட்டு எரியுது, தண்ணியெல்லாம் ஜக்கமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து காலூன்றக்கூடாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய ஆதரவு. நோட்டா தான் போட போகிறேன். தளபதி அண்ணா திமுக தான். 4 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாத, எந்த சண்டை சச்சரம் இல்லாத ஓடிட்டு இருக்கு. அதனால அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்மளது ரெட்டை இல்லை தம்பா. யாருக்கும் கிடையாதுண்ணா, நோட்டாக்கு தான் நான் போடுவேன். யார் வந்தாலும் எதுவும் செய்ய போகிறது கிடையாது. மேக்ஸிமம் எப்படி இருந்தாலும் கொள்ளடி தான் போகிறாங்க. அது எதுக்கு நான் நம்ம அவங்களெல்லாம் போட்டு இது பண்ணி. இப்போ ஓட்டு கேட்கறதுக்கு தெரு தெருவா வராங்க. அது ஓட்டு எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு பாருங்க, ஒருத்தரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் சீமான் சூரியன் தான் வரணும். அவருக்கு ஒரு தாய்ப்பு கொடுக்கலாம்ல. முக ஸ்டாலின் தான். அவர் நல்லது செய்கிறார். இந்த ஏழை குடிசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யும். டிஎம்கேக்கு ஸ்டாலின் ஜெயிச்சா நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதிமுக வரலாம். எல்லாம் மாறிக்கிறாங்க, நல்லது செய்வாங்கன்னு ஒரு இதுதான். கமலஹாசன் இப்பவுமே என்னாலுமே சரி டிஎம்கே தான். முக ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாரு, அது கன்ஃபார்ம். நிச்சயமா எங்க வேட்பாளரு பரந்தாமன் தான் வராரு. டிடிவி தான், அதிமுக தான். அம்மா இருந்தப்ப நல்லா செய்தாங்க, அதே மாதிரி இவங்கள வந்து நல்லா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். அம்மாக்கு தான் என்னுடைய ஆதரவு. எப்பவுமே எப்பவுமே எம்ஜிஆர் கண்ட ரெட்டலை தான் டிஎம்கே. இப்போதைக்கு இருக்கிற அரசாங்கம் எதுவும் சரிபட்டு வரல. அதனால அடுத்தது ஸ்டாலின் வந்தாருனாங்க, அவர் நல்லா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, மக்களுக்கு ஒரு இது இருக்கு. அவர் வந்து ஆதியிலேருந்து அவருக்கு தெரியுது, ஜனத்தங்கம் மக்களுடைய இது தெரியுது. அதனால் அவர் அந்த மனிதாபமுடைய இதுவால் மக்களுக்கு நல்லதை செய்வார். கமல் சார்க்கு பரந்தாமன் ஐயா தான் வரும். டிஎம்கே திமுகக்கு தான் நிறைய செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். டிஎம்கே தான். யாருக்கு போகிறதுனே ஒரு டவுட்டு தான். பார்ப்போம், புதுசாக யாருக்காவது போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லா பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணும்போது மற்ற இதோட டிஎம்கே நல்லா பண்ணுறாங்கன்னு. கமலுக்கு தான் ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன் நான். எங்களோட ஆதரவு வந்து எடப்பாடிக்கு தான். நம்ம எப்பவுமே அம்மா அச்சல் தான் இருந்தோம், அதனால நம்ம மாற மாட்டோங்க. அவர்கள் தான் ஓட்டு போடும். திமுக எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவங்கவுங்க வேலை இல்லாத படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வரணும். அதனால தான் மக்கள் நீதி மையத்துக்கு தான் நாங்கள் போட்டு போடலாம்னு நினைக்கிறோம். அவர் ரெண்டு பேரை கட்சி இருந்து யாருமே ஒன்றும் செய்யலை. மக்கள் நீதி மையத்திலாவது வந்து அவர் எதனா ஒன்று செய்வாரன்றதுக்காக எதிர்பார்ப்பு தான். திமுக தான் இருக்குது. திமுகனா ஸ்டாலின் பண்ணுற சாதனைலாம் நல்லா இருக்குது, அதனால திமுக தான் வரும். சீமானந்தன் தான் வருவா போல. அவர் தான் இப்போதைக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் தான் என்னுடைய ஆதரவு. இது திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா இது திமுக கோட்டை மாதிரி. நோட்டா நோட்டா நாங்கள் ரெட்டா தாங்க. எப்பவுமே ரெட்டா தாங்க. நாங்கள் அதிகபட்சமாக உதயசூரியன் தான் நினைக்கிறோம். நல்லா செய்வார் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க, கண்டிப்பாக செய்வார்னு நினைப்பாங்க. அதனால் அதெல்லாம் போட போகிறாங்க எல்லாருமே. நாங்களும் அதுக்கு தான் கண்டிப்பாக போட போகிறது. சீமானுக்கு தான் போடுவேண்ணா. எங்கள் எம்ஜிஆர் கிட்ட காரணம் என்னன்னா, எங்கள் அந்த காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் அதுதான். நாங்கள் மாறவே மாட்டோம் யார் என்ன சொன்னாலும். வெற்றியோ டிஎம்கே தான் நிறைய. அம்மாவுக்கு சீமானுக்கு. கல்வி இலவசம், மருத்துவ இலவசம். விஜயசூரியன் வந்த ஸ்டாலினுக்கு டிஎம்கேக்கு வெற்றி நல்லா பண்றாங்க ஓரளவுக்கு. முக ஸ்டாலின் தான் நல்லது செய்வாரு, அதனால அவருக்கு தான். மோடி மோடி எடப்பாடி பழனிசாமி.